எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விஷால். வெல்கம் டு மீடியா பக்கெட் கிரியேஷன். ஸோ ஒரு நல்ல ஒரு செய்தி தான் நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், அந்த நம்ம நகரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட் வந்துச்சுல, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம டூர் வரனால நல்லாயிருக்கும்னு சொல்லி எம்எல்ஏ சார் கிட்டேயே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் சார் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அது ஆழங்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரொம்பிடுச்சு. ஸோ இங்கே தெருமுழுக்க ரொம்பிடுச்சு, நான் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே ரொம்ப இருக்காது, தெருமுழுக்க ரொம்பிடுச்சு, அது ஆழம் போடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவசர நடவடிக்கை எங்களுக்கு வேண்டும். ஸோ கலெக்டர் ஐயா மற்றும் எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் என ஒரு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல், ஹெல்ப் அஸ். ஸோ சீக்கிரமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா தூர் வாரிட்டு இருக்காங்க ஜேசிபி வச்சு, இந்த கால்வாயில் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக தூர் வாடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்து நீங்கள் சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் நகரில் இருக்காங்க எல்லா பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க நிறையா பேருமே. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கலை அண்ணா, ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா கமிஷனர் சார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் சார்க்கும் மெசேஜ் பாஸ் பண்ணி இந்த சைடில் சரியாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட் வந்தால் கூட தண்ணி அவ்வளோ நிற்காது. ஸோ சரின்னு ஓடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நகரில் இருக்க சில தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்கள் அனைவரும் பேசுவாங்க. ஜெகநாதன் போலீஸ் நகரில் 15 நாட்களாக மழை வெள்ள நீர் வடியாமல் இருந்தது. இதை உயர்மட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நகர ஆணையாளர் கமிஷனர் அவர்களுக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் செய்திகள் அனுப்பியிருந்தோம், யூடியூப் மூலமாகவும் செய்தி அனுப்பியிருந்தோம். அதன் அடிப்படையில் கல்யாணசுந்தரம் கலை என்கிற கல்யாணசுந்தரம் அவர்களுடைய உதவியால் இன்று ஜேசிபி வண்டி கொண்டுவரப்பட்டு வாக்கியால் தூர்வாரப்பட்டு உள்ளது. இன்றும் நாளையும் பணிகள் இருக்கின்றன. இதுவரை பாதி அளவு தான் வேலை பணி முடிஞ்சிருக்கிறது. இன்னும் நாளைக்கும் வந்து பணி தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறது. வாய்க்கால் அடைஞ்சிருக்கிறதுனால தண்ணி எதுவும் போக மாட்டேங்குது, அப்படியே தண்ணி தேங்கிட்டுருக்கு. 15-20 நாளாக அந்த வெள்ளமானது வடியாமல் நகரில் உள்ள எல்லா இடத்துலையும் தண்ணி சூழப்பட்டு அனைவரும் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றோம். இதனால் பாம்பு பூச்சி போட்டு உள்ள விஷச்சந்துக்கள் அனைவரும் வீட்டு உள்ள வந்து புகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே இதை இன்று நாளே சரி பண்ணி எங்களுக்கு தண்ணி சரியாக போக ஏற்பாடு பண்ணும்படி கேட்டுக்கொள்வதுடன், இதற்கு உதவி செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நகர ஆணையாளர் கமிஷனர் அவர்களுக்கும், உதவி புரிந்த என்கின்ற கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், நான் இந்த நகரிலுடைய பணிகளை கிட்டிருந்து மேற்பார்வை பார்க்கும் எங்களுடைய வட்டார தலைவர், எங்கள் ஜெகநாத நகர தலைவர் மற்றும் சிஇசி மெம்பர் செயலாளராகிய நான் அனைவருக்கும் முதற்கண் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுடைய ஏரியாவை நல்ல விதமாக எங்களுக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று மிகவும் மீண்டும் மீண்டும் ஜெகநாத நகர் சார்பாக செயலாளர் என்ற முறையில் நன்றி கலந்து வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு எங்களுக்கு வண்டி வேண்டும், அதாவது இன்னுமும் முடியல, கொஞ்சம் தான் சரி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எங்களுடைய ஏரியாவை சுத்தம் செய்து தர முகம் பண்ணுடன் வேண்டுகின்றேன்.